நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதிம். வேதவியாசர் சிறந்த பரம்பரையில் பிறந்தவர். பிரம்மாவனுடைய புத்திரர் வசிஷ்டர். வசிஷ்டருக்கு சக்தி பிறந்தார். சக்தியினிடத்தே பராசரர் தோன்றினார். பராசருடைய திருக்குமாரர் வேதவியாசர். வியாசர் சுகாச்சாரியருக்கு திரு தந்தையார். இப்பேற்பட்ட கொண்டாடத்தக்க உலகுக்கே நன்மை செய்த பரம்பரையில் உதித்தவர்தான் வியாசர். அவர் விதுரர் மூலமாக திருதராஷ்டிரனுக்கு பல நன்மைகளை நீதிகளை உரைத்து வருகிறார். அவற்றைத்தான் விதுர நீதிங்கிற தலைப்பில் பார்க்கிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கைக்கும் உபயோகப்படுகிறது, மறுமைக்கும் உபயோகப்படுகிறது. லௌகிக படிப்பு, உலகக் கல்வி இந்த லோக வாழ்க்கைக்கு மட்டுமே பயன்படும். நம்ம காமர்ஸ் படித்தாலோ அக்கௌண்டன்சி படித்தாலோ தப்பித்தவரி வைகுந்தத்தை பற்றியோ மோட்சத்தை பற்றியோ கர்மங்களை பற்றியோ அதில் படிக்கப் போவதில்லை. ஆனால் வேதங்களோ இதிகாச புராணங்களோ நேரே அக்கௌண்டன்சியோ லாவோ சொல்லி கொடுக்காத போலாம். ஆனால் எது நீதினு சொல்லும். இந்த லோகத்து வாழ்க்கைக்கு இன்பத்தையும் கூறும், அந்த லோகத்தில் இடம் பிடிப்பதற்கு வழியையும் கூறும். அதனாலே உலகப் படிப்பு ஓர் பக்கத்தில் இருந்தாலும் லௌகிக கல்வியோடே ஆன்மீக கல்வி கண்டிப்பாக வேண்டும். அதுதான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். இந்த படிப்பு நம்முடைய கரிக்குலமில், இந்த படிப்பு நம்ம திட்டத்தில் இல்லாதபடுத்தினால் அப்போ ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு முழுமையான ஒரு முழுமை பெற்ற வளர்ச்சி நம்ம இடத்துல ஏற்படாது. அதனால் இந்த கல்வி மிகவும் முக்கியம். கொஞ்ச நேரமாவது ஒதுக்க வேண்டும். இப்போதைக்கு ஒரு கால் மணி நேரம் பார்க்குறோம். பக்தி நிகழ்ச்சி எத்தனை மணி நேரமோ அத்தனை மணி நேரம் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் நாமா பக்தி செய்யணும் இல்லையா? வெறும் பார்க்கறது மட்டும் நிகழ்ச்சி மட்டும் ஆகாது. நாம் என்ன புரிஞ்சுட்டுருக்கோம்? நம்மால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண முடியறதா? நம்ம யாரை பார்த்தா வெறுக்கிறோமோ அதை மாற்றிக்க முடியறதா? யாரை பார்க்காட்டா அப்படியே தாங்காதோ அதையும் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? ஒருத்தரை பார்த்த உடனே கோபப்படுறமே அதை எங்கிட்ட மாற்றிக்க முடியறதா? இதெல்லாம் தான் தனி மனித முன்னேற்றம். நம்ம முன்னேறது முன்னேறதுங்கிறமே சமுதாயம் முன்னேறுகிறது. என்ன, எல்லா இடத்துலையும் அடுக்குமாடி கட்டடங்கள் முன்னேறிடுத்து, விலைவாசி முன்னேறிவிட்டது, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு. ஆகவே என்னுடைய வயது 58-59 வயசாக இருந்தது, இப்போ சராசரி 75 வயசு வாழறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். இதெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? இது மட்டும் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, இது கூட்டாக ஏற்படுவது. இதனால் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு நன்மைங்கிறது தெரியாது. ஒரு மனிதன் கோபப்படாமல், மிகுந்த காமத்துக்கு வசப்படாமல், பொறாமைப்படாமல், பயப்படாமல், ரொம்ப முக்கியம், பயப்படாமல், எதை நினைத்தும் கவலைப்படாமல் வாழ்வதற்கு கற்றுக்க கற்றுக்க அதுதான் தனி மனிதனின் முன்னேற்றம். அந்த முன்னேற்றமே இல்லாமல் நான் வீடு 18வது மாடியிலேருந்து 27வது மாடிக்கு போயிருக்கேன், நான் 400 சதுரடியிலேருந்து 1000 சதுரடி போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால முன்னேற்றம் வந்து விடாது. அது இருக்கட்டும், அது லௌகிகத்துக்கு முன்னேற்றம். ஆனால் தனி மனித முன்னேற்றம் வேண்டாமா? இப்போ நான் சொன்ன இந்த முன்னேற்றத்தை பற்றி எந்த பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது? அது நாம் படிக்கிற அக்கௌண்டிங்கோ லாவோ மெடிசனோ அது கற்றுக் கொடுக்காது. அவைகள் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கும். அதை தவிர இதை ஒரு பாடமாக நம்ம தானே படிக்கணும். இது ஏதோ வெறும் பாடம் மட்டுமல்ல, வாழ்க்கை. இது வாழ்க்கை கல்வி, இது மாரல் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இதுக்கு நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டும். கற்றுண்டா மட்டும் போகாது, கற்றுக்கொண்டதை கடைப்பிடித்து பார்க்க வேண்டும். அதை செய்து செய்து பார்த்து நல்லா இருக்கே, நமக்கே திருப்தியாக இருக்கும். புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பண்ண பண்ண எங்கிட்ட மாறுதல் தானே தெரியறது. அந்த மாறுதலால் நான் முன்னேறேங்கிறது எனக்கு புரியறது. நேற்றைய விட இன்றைக்கி திருப்தியாக இருக்கேன், நேற்றைய விட இன்றைக்கி ஆனந்தமாக இருக்கேன். நேற்றுக்கு எதையும் உணர்ச்சி பூர்வமாக சிந்தித்தேன், ஆனால் இப்போது பகுத்தறிவை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். நேற்றுக்கெல்லாம் வெடித்தேன், இன்றைக்கி வெடிக்கவே இல்லை. வெடிக்காமல் இந்த காரியத்தை நடத்தது எப்படி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஓடி 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 போய் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறுத்திவிட்டேன். எதை விடணும் எதை பண்ணணுன்ற பிரித்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போது என்னென்னத்தை பண்ணலாம் என்னென்னத்தை பண்ணக்கூடாது,
எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எதை பண்ணாமல் இருக்கணுமோ அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆண்டாள் திருப்பாவையில் வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சகள் கேளீரோ, செய்யும் கிருச்சகள் கேளீரோ. நாம் மார்கழி நோன்பு நோக்க போகிறோம். இந்த நோன்புக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு பாட்டு ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த பாட்டில் செய்ய வேண்டியது மட்டும்தானே இருக்கணும். எப்போ செய்யும் கிருச்சகள்னு இருக்கிறதோ, இப்போ பாட்டை மேலே சொல்கிறேன், பார்க்கடலுள் பையற்று இன்ன பரமன் அடிப்பாடி, பகவானுடைய திருவடி பாடுதல் செய்யும் கிருசை, நாட்காலே நீராடி செய்ய வேண்டியது, மையிட்டெழுதோம் செய்ய வேண்டாதது, மலரிட்டு நாம் முடியோம் செய்ய வேண்டாதது, நெய் உண்ணோம் செய்ய வேண்டாதது, பால் உண்ணோம் செய்ய வேண்டாதது. ஆனால் பாட்டு எப்படி தொடங்கிட்டு செய்யும் கிருசகள் கேளீரோ, செய்ய வேண்டியது எது சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு செய்ய வேண்டியதையும் சொல்லி தவிர்க்க வேண்டியதையும் சொன்னால் அப்போ போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், ரெண்டுமே முக்கியத்துவம் இருக்கிறது இல்லையோ. எப்படி செய்யறது இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு விட வேண்டியது இம்பார்ட்டண்ட். நாம் வந்து செஞ்சுட்டே இருந்தால் முன்னேறதான் நினைக்கிறோம், இல்லை எதை விட வேண்டுமோ விட்டால் தான் முன்னேறத்துக்கு முடியும். ஆனால் திருத்தராட்டம் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். துரியோதனனுக்கு கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தா திருப்தின்னு நினைக்கிறான். எது துரியோதனனுக்கு கூடாதோ அது உனக்கு கிடையாதுன்னு சேர்த்து சொன்னா தான் நல்லது. எல்லாத்தையும் உண்டுன்னு தான், என் குழந்தை சக்கரை பொங்கல் கட்டுது உண்டு கொடுத்து விடலாம், அதே அது அது ஒரு பின்னு குண்டூசி எடுத்து வச்சுருந்து இத்தனை வாயில் போட்டுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா நீ கொடுப்பியேன்னா படாருன்னு முதுகலை கிடைக்கும். யாரானு கொடுப்பாளா? அக்கார் அடிச்சல் கேட்டு பாயசம் கேட்டால் கொடுப்பா. அது நான் குச்சியை வாயில் போட்டுக்க போகிறேன்னு சொன்னால் கிடையாது போ, என்ன உடனே சொல்லுவோம் இல்லையோ, மண்ணை எடுத்து சாப்பிட்டுக்க போகிறேன்னா நம்ம குழந்தை என்ன கண்ணனா, மண்ணை உண்டுட்டு வாயை திறந்த உடனே ஏழு லோகத்தையும் காட்ட. அதனால் மண்ணை நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ மாட்டோங்கிறது முக்கியம், செய்யணுங்கிறது முக்கியம். பிரவிற்த்தியில் மட்டுமே இருக்கக்கூடாது. பிரவிற்த்திங்கிறது ஈடுபடுதல், ஒரு செயலில் ஈடுபட்டுட்டே இருக்கோம் இல்லையோ. ஈடுபட ஈடுபட செய்ய செய்யத்தான் முன்னேற்றம் நினைக்கிறோம். ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், எதை செய்யக்கூடாதோ அதை விடுவதும் இம்பார்ட்டண்ட். அதை தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் திருத்தராட்டம். விட வேண்டியதை விட்டுடு, ஆசை பாசம் இதனால் இதில் கட்டுப்பட்டாப்பில் நினைத்து கொண்டு துரியோதனன் கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்காதே. அவன் அதர்ம வழியில் கேட்குறான், அதை கொடுக்காதே. அதர்ம வழியில் கேட்டதை கொடுத்தியானால் அவன் மாண்டே போவான். இதைத்தான் அவர் எடுத்து சொல்ல பார்க்கிறார். ஆனால் என்னமோ அவன் கேட்டதை செஞ்சுடணும் செஞ்சுடணும்னு திருத்தராட்டம் இருக்கானே தவிர அவனுக்கு நல்லதுக்காகத்தான் நான் தடுக்கணும் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆசை பாசம் இதனால் இதில் கட்டுப்பட்டாப்பில் நினைத்து கொண்டு துரியோதனன் கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்காதே. அவன் அதர்ம வழியில் கேட்குறான், அதை கொடுக்காதே. அதர்ம வழியில் கேட்டதை கொடுத்தியானால் அவன் மாண்டே போவான். இதைத்தான் அவர் எடுத்து சொல்ல பார்க்கிறார். ஆனால் என்னமோ அவன் கேட்டதை செஞ்சுடணும் செஞ்சுடணும்னு திருத்தராட்டம் இருக்கானே தவிர அவனுக்கு நல்லதுக்காகத்தான் நான் தடுக்கணும் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறான். காரணம் மறுபடியும் பாப்பம். நம்முடைய பாபங்கள் நம்மளை மூடின்ட்டபடியாலே அதை விலக்கியாக வேண்டியிருக்கு. அதற்கு யஜ்ஞம் தானம் தவம் விரதம் எல்லாம் தேவை. விரதத்துக்கு எது எது தேவை என்று சொல்லி கொண்டு வருகிறார். தண்ணீர் முக்கியத்துவம் பார்த்தோம், வேர் கிழங்கு வகைகள் முக்கியத்துவம் சொன்னேன், பழம் பழம் சாப்பிட்றதுனுடைய தேவை அதில் எவ்வளவு சத்து நமக்கு இருக்குது, அந்த பழத்தையும் வாங்கிட்டு சட்டுன்னு ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்டுடுறோம். கொஞ்சம் அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒன்றும் ஜூஸு பண்ணுறதுங்கிறது ஒரு அடிஷ்னல் வேலை, ஒரு வேலையற்ற வேலை. ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும் கணவனுக்காக இருக்கட்டும் ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்கணும்னா அம்மாவுக்கோ மனைவிக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே, அது தேவையில்லையே. பழத்தை எடுக்கிறோம், தோலை உரிக்கிறோம், போடுறோம். இப்போ எங்களெல்லாம் கேட்டீங்கன்னா அது எச்சல், அதனால் பார்த்து அழகாக உரித்து போட்டுட்டு உரித்து அப்படி வாயில் போட்டுக்கணும், வாயில் பட்டதாக போட்டுக்கணும்னு வா. ஒரு நிமிஷம் நாங்கள் வேணால் கண்ணை முடிக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ நன்னா எடுங்கோ அப்படி என் தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார். கரும்பு சாப்பிட்றதுக்கு நீ எச்சல் ஆச்சாரம் பார்த்தே அதை திருப்தியாக சாப்பிடவே மாட்டே. ஏன்னா கரும்பை எடுத்து மேலே இருக்கிற செதல் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற கரும்பை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கத்தியை வச்சு கட் பண்ணி அந்த இத்தினுண்டு அப்படி வாயில் எடுத்து நீ எச்சல்லாத போட்டிருந்தேன்னா கரும்பு சாப்பிட்ட திருப்தியே வராது. நேராக கரும்பை வாங்கிட்டு வரணும், பல்லில் வச்சு தோலை பிடிச்சி கடித்து தூக்கி போடணும், கச்சக்கு கச்சக்குன்னு கரும்பை வச்சு கடித்தா தான் கரும்பு சாப்பிடாப்புலே இருக்கும். சாமி எச்சல் இல்லையா, நீர் போய் இப்படி ஆச்சாரத்தை விட்டுட்டு சொல்கிறீங்கன்னா அப்புறம் கை கழுவிண்டா போச்சு, அவ்வளவு தான் சொல்ல முடியுமே தவிர எதை எப்போ இப்படி சாப்பிட்ணுமோ அப்படி தான் சாப்பிடணும். ஒரு சாத்துக்குடி பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குதுனால் அதை ஜூஸ் பிடிக்கணும்னு போக வேண்டாம்,
ஏன்னா அதில் இருக்கிற நார்ச்சத்து வீணாப்படும். ஒன்று ஒன்றுமே சத்தாச்சே, அப்போ தோல் எடுத்து போட்டுவிடுறோம், அதை அப்படியே சொலை எடுத்து வாயில் போட்டுக்க போகிறோம், கடிக்கிறோம். கொட்டை இருக்குமே சுவாமின்னா துப்புற இடத்துல நின்றுக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு வீட்டுக்கு நடுவில் நின்று துப்பக்கூடாது, எங்கே துப்ப முடியுமோ அங்கே நின்று கொண்டு சாப்பிட வேண்டியதுதான். எச்சல் ஆகிடுத்தா கை கழுவிக்க வேண்டியதுதான். இதை விட்டுட்டு அந்த பழத்தை எடுத்து அதை மட்டும் ஜூஸாக புழிஞ்சுட்டா, நாலு பழம் புழிஞ்சாதான் ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்கும். அது விலை வேற பாருங்கள். இப்போ பழம் 10-15 ரூபா, அப்போ ஒரு டம்ளர் ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ளே 50-60 ரூபா செலவழிக்க வேண்டியது. இதே ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கூட அதற்குரிய சத்து நிறையா இருக்கும். அதனால் பழம் எவ்வளவு முக்கியம்னு பார்க்கணும். பழம், அப்புறம் பயாகா, பயாகா பால், பால்னால் எவ்வளவோ நன்மை. பித்தம் தலைக்கேறுத்துனால் பால் சாப்பிட்டா பித்தம் போடும். நிறைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. பால் மருந்தாகவும் இருக்கும், விருந்தாகவும் இருக்கும். குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பால் கூட கொடுக்கலாம். அது தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு பக்கம், அதற்குரிய வயசு தாண்டி எடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் பசும்பால் கொடுக்குறோமோ இல்லையோ, அது நல்ல பாலாக வாங்கணும், நேராக பசுமாட்டு பாலாக வாங்கணும். இன்றைக்கி நாம் பல இடத்துல அப்படி பதப்படுத்தப்பட்டதை வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். குறைச்சல் தான் சத்து, அதே சத்து இருக்காது. நேராக மாட்டுப்பால் வாங்குற அளவுக்கு அதில் சத்து இருக்காது. ஏன்னா அது ஏதோ 30% தான் பால் இருக்குது, பாக்கியெல்லாம் ஏதோ அதுக்கு மாவு கலந்து விடுறா, பவுடர் பால் தான் கலக்கப்படுறான்னு சொல்கிறார்கள். எனக்கு உண்மை தெரியாது, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அது 100% பாலாக இருக்கிற அளவுக்கு நல்லது. அதில் ஏதோ பதப்படப்பட்டதாக இருந்தது, 6 மாதத்து பழசாக இருந்தது, சத்து உறிஞ்சப்பட்டது அப்படின்னு இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை நேராக மாட்டுப்பாலில் அதிகமான ஃபேட் இருக்கும் அப்படின்னு தோணித்துன்னு வச்சுங்க, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்டா போச்சு, அதனால் தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய தன்மையே மாற்றிட்டோம்னா, பால் எடுத்து எங்கோ எங்கோ ஆலகளில் கொடுத்து திரிச்சுட்டு அதுலேருந்து வர்ற பாலில் எனக்கு வேண்டிய சக்தி இருக்கணுமே, பால் பித்தத்தை குறைக்கணுமே, குடலுக்கு நல்லது பண்ணணுமே, புண்ணை ஆத்தணுமே, எல்லாத்துக்கும் மேலே மாட்டை புண்படுத்தாமல் நான் எடுத்திருக்கணுமே. அப்படி இருந்தால் தானே என் புண்ணை ஆத்த போகிறது. அது மாட்டினுடைய மனசை புண்படுத்திட்டு அதன் உடம்பையும் மடியையும் புண்படுத்திட்டு நான் பால் எடுத்தேன்னா அது தகுமா? ஆக பால்ங்கிறது யாகத்தில், யஜ்ஞத்தில், ஹோமத்தில், தெய்வத்திடத்தே விஸ்வரூபத்தின் போது, மருந்து கலக்கும் போது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பால். அதை சாப்பிட்டால் வியாதி போகும். வியாதி போனப்புறம் பால் என்ன தெரியுமா பண்ணணும்? விருந்தாக சாப்பிட வேண்டியதுதான். வியாதி இருக்கிற வரைக்கும் மருந்து, வியாதி தேர்ந்த பிற்பாடு விருந்து. அதனால் ஒத்தொத்தரும் கண்டிப்பாக பால் சேர்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு மட்டும் அது அலர்ஜி, பாலோ அது தயிரோ மோரோ இதை பார்த்தாலே பிடிக்காதவான்னு, அது ஏதோ ஒரு மனோபாவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாளோ இல்லையோ, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வயசானால் கூட அது மாறிப்படும். சிறு வயசில் இல்லாட்டா கூட வயசான பிற்பாடு மாறியும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் ஹவிஹி, ஹவிஹி நெய், ஆயுர் கிருத்தம்ங்கிறது சாஸ்திரம். நெய்யே தொடக்கூடாதுன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு முட்டி ஜவ்வெல்லாம் நல்லா இருக்கணும், ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், அதுக்கு ஒரு பசை வேணுமோ இல்லையோ. அது எப்படி போகிறது? எண்ணெயே தவிர்த்துடணுமா, நெய்யே தவிர்த்துடணுமா? எந்த வைத்தியரும் அப்படி சொல்லலை. அளவுக்கு மீறி போகாதே, அளவோடு உட்கொள்வாய், என்ன ஆயுள் நீடிக்க நெய் வேணுங்கிறது வேதம். அது ஒரு நாளும் தப்பாக போகாது. என்ன நிறையா வேண்டாம், கொஞ்சமாக. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த சாதத்தில் நெய் சேர்க்கணும் இல்லையா, அது கூட போருமே. ஆக மொத்தத்தில் நெய் ஏதோ ஒரு ரூபத்தில் சேர்க்க வேணும். ஹவிஹி பிராமண காம்யாச்ச குரோர் வச்சனம் ஔஷதம். அந்தணன் ஒன்று ஆசைப்பட்டு நம்ம வீட்டில் வந்து கையேந்தி எனக்கு இந்த தானம் கொடுங்கோ என்று கேட்கிறார்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். அது நிறைவேற்றினாலும் என் விரதத்துக்கு அது ரொம்ப நல்லது. நெய் நல்லது, பால் நல்லது, தண்ணீர் நல்லது, வேர்கள் பழம் நல்லவை. அதே போல் ஒரு அந்தணன் என்ன விருப்பப்படுகிறானோ அதை நிறைவேற்றி வைத்தால் நல்லது. குரோர் வச்சனம், ஆச்சாரியன் நமக்கு பண்ணுற உபதேசம். பெரியோர்கள் சொன்னால் இளையோர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், குரு சொன்னால் சீடன் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த மரபு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி யார் சொல்கிறத கேட்கிற பண்பும் குறைஞ்சி போச்சு. ராமனே வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சொன்னால் கேட்குறார், கண்ணனே சாந்திபினி சொன்னால் கேட்குறார். ராமன் அவ்வளவு அவசரமாக பரதனை பார்க்க திரும்ப போயின்ட்டுருக்கார். ஆனால் பரத்வாஜர் ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போனார், ஆனாலும் பேசாமல் ஒரு நாள் தங்கிவிட்டு தானே போனார் ராமன். பெரியோர்கள் சொல்ல கேட்கணும், குருவினுடைய வச்சனத்தை கேட்டால் நன்மை நடக்கும். ராமனுக்கு அது நன்னா தெரியும், ஏன்னா வசிட்டர் அனுப்பிச்சு வையின்னு சொல்லவே தான் விஸ்வாமித்திரரோட தசரதன் ராமனை அனுப்பிச்சு வச்சார். போகவே வெறும் யாகத்தை காப்பாற்றி கொடுத்ததில்லை, சீதா கல்யாணமே அதனால தானே நடந்தது. ஆக குருவினுடைய வச்சனம் கடைசி ஔஷதம்,
நமக்கு நல்ல மருந்து, மூலிகைகள் வகைகள் அத்தனையும் புனிதத்தன்மையை கொடுக்கும். இந்த எட்டும் விரதத்தை கெடுக்கவே கெடுக்காது, விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறார். அழகான கருத்து இன்னைக்கு பார்த்தோம்.